அங்கிரி தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்போவும் தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறது ரெண்டு தடவை மிஸ் ஆகிடுச்சு இந்த கொரோனா டாச்சினால். ஸோ இந்த தடவை நேரில் மீட் பண்ணாமல் வெர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணி பண்ணுவோம். எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சிகளை தொடங்கலாம். என் தாய் தமிழையும் தாய் மண்ணையும் வணங்குகிறேன். அந்த இனிய தமிழை வாய் மணக்க பேசும் அந்த தாய் மண்ணின் மனத்தை ஹங்கரி நாட்டில் பரப்பிக் கொண்டிருக்கும் எனது இனிய சகோதர சகோதரிகளுக்கு முதற்கண் வணக்கம். வேறொரு மண்ணில் வாழ்ந்தாலும் சொந்த மொழியையும் மண்ணையும் ஞாபகத்தில் கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்தோடு இந்த சங்கத்தை உருவாக்கிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டன. எத்தனையோ முறை ஒன்று சேர்ந்து பல திருவிழாக்களை கொண்டாடி இருக்கின்றோம். கடந்த ஒரு வருடமாக எந்த ஒரு நிகழ்ச்சியையும் ஆரம்பிக்க முடியாமல் தொடர முடியாமல் இந்த கொரோனா நோயின் காரணமாக ஒருத்தரை சந்தித்து கொள்ள முடியாமல் போனது. எவ்வாறாக இருந்தாலும் இன்றும் அதே ஒரு சில சகோதர சகோதரின் மனதில் அந்த ஆர்வம் அந்த உற்சாகம் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த ஆர்வத்தோடு தான் என்னையும் தொடர்பு கொண்டார்கள், கேட்டார்கள் எப்படியாவது திரும்ப ஆரம்பிச்சிடலாம் ஃபாதர் என்று. அதனால தான் இந்த ஒரு சிறிய காணொளி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சங்கத்தை ஆரம்பித்தவர்கள் நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். நமது கலையையும் கலாச்சாரத்தையும் நமது உணவையும் வெளியொரு நாட்டில் வேறொரு நாட்டில் அனுபவிக்க வேண்டும், ஒன்றாக வர வேண்டும், தமிழில் பேச வேண்டும், சிரிக்க வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். தற்போது அவர்களில் பலர் வீடுகள் சொந்த மண்ணிற்கு சென்று விட்டார்கள். வேறு பல வேறொரு நாட்டில் சென்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களையும் ஞாபகப்படுத்தி அவர்களுக்கும் நன்றி செலுத்துவது சாலச் சிறந்ததாகும். அதே நேரத்தில் இந்த ஒரு வருடத்தில் இந்த தகவல் தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி காணொளி வாயிலாக ஒன்றாக சேர்ந்து இந்த தமிழ் உறவுகளை ஒன்று சேர்க்கும் இந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். முயற்சி எடுத்தவர்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லுகின்றேன். இவர்களையும் நாம் ஊக்குவிப்போம். இவர்களோடும் சேர்ந்து ஒத்துழைத்து இவர்களை ஊக்குவித்தால் நமது சமூகம் வெளிநாடுகளிலும் இந்த முக்கியமாக இந்த ஹங்கரி நாட்டிலும் நல்ல முறையாக வளரும், நல்ல ஒரு சகோதரத்துவம் வளரும். அதனால் வேறுபாடுகளை எல்லாம் மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்து ஒருத்தர் ஊக்குவித்து வாழ்வோம். இந்த முயற்சியை எடுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி இந்த காணொலி நிகழ்ச்சியும் நல்ல முறையில் நடக்க
எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். உங்கள் அனைவரையும் இறைவன் பாதுகாத்து வழி நடத்துவாராக. மீண்டும் ஒரு முறை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தாய் தமிழையும் தாய் மண்ணையும் அந்த மண்ணின் மனத்தையும் இந்த ஒரு நாட்டில் பரப்பி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தமிழ் சகோதர சகோதரிக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக அம்பிகா அவர்களின் தமிழ் புத்தாண்டு பொருளுரை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு சிறப்புகள் பற்றி சிலவற்றை பகிர விரும்புகிறேன். தமிழர் புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழா சித்திரை திருநாள். தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்குள்ள ஆரவாரம் வரவேற்பு சித்திரை பிறப்புக்கு இல்லை என்று ஒரு சாரார் கூறினாலும் அவற்றை பொய்ப்பிக்கும் வகையில் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஹங்கேரி போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் வாழும் தமிழ் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். சித்திரை திங்கள் புலர்வதற்கு முந்தைய இரவு வீட்டு நிலை கண்ணாடி முன்பாக தட்டில் பல வகையான பழங்கள், பணம், காசுகள், நகைகள் போன்றவற்றை அவரவர் விருப்பத்திற்கேற்ப வைத்து விடுவர். காலையில் துயில் நீக்கி எழும்போது அந்த தட்டின் எதிரே உள்ள கண்ணாடியில் கண் விழிப்பர். இது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆண்டு முழுவதும் செல்வம் சேரும் என்று நம்பப்படுகிறது. பூஜை அறைகளை அலங்கரித்து விளக்கேற்றி முக்கணிகளை இறைவனுக்கு படைத்து வழிபடுவதும் புது வருட பஞ்சாங்கம் வாங்கி பஞ்சாங்க பலனை கேட்பதும் தமிழகத்தின் பல இடங்களில் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கமாக உள்ளது. சித்திரை பிறப்பன்று வீடுகளில் மத்திய விருந்து தடபுடலாக இருக்கும். அன்றைய தினம் சமையலில் வேப்பம்பு பச்சடி, மாங்காய் பச்சடி, வடை, பருப்பு, பாயாசம் போன்றவை கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதே வாழ்க்கை என்று தத்துவத்தை உணர்த்துவதே சமையலில் வேப்பம்பூவும் பாயாசமும் சரிவிகிதமாக பகிரப்படுவதாக ஐதீகம். வரலாற்றின் சித்திரை மாதத்திற்கென பல்வேறு சிறப்புகள் உள்ளன. நம் தமிழகத்தில் சித்திரை மாதத்தில் கோவில் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள சித்திரை திருநாள் பிளவ வருட பிறப்பை நாமும் உவகையோடு வரவேற்று எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய், ஐ எம் பிரதீப். ஐ எம் ஒர்க்கிங் இன் ராபர்ட் போஷ் இன் புதாபெஸ்ட் ஃபார் பாஸ்ட் 3 இயர்ஸ். ஹாய், ஐ எம் சுஹானா. வி ஆர் நியூலி மேரிட் கப்பிள் ஃபார் பாஸ்ட் 1.5 இயர்ஸ் அண்ட் லிவிங் இன் புதாபெஸ்ட். அண்ட் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
ஹாய் ஐம் தேஜஸ்வினி ஸோ எங்களுக்கு பிடிச்ச பாட்டு இன்னைக்கு நாங்கள் மேஷப் பண்ண போகிறோம் ஹோப் யூ லைக் இட் Welcome. We all wish you a happy Tamil New Year. And now I'm going to send you a message. Let me sing a kutti story. Pay attention, listen to me. No, English. Just listen, bro. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take guitar, or spend attention, leave it, baby. Life is very short, nanpa, always be happy. Palavida, problems will come and go, kunja chill pannu maapi. Together, man. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take guitar, spend attention, leave it, baby. Life is very short, nanba, always be happy. Design, designer, problems will come and go. Konja chill pannu maapi. No tension, baby. Hi guys, so I'm Karunya Gaurishankar, and today I'm going to be playing two of my favorite songs,
And the first one is Ode to Joy, and the second one is a Tamil song, and it's my first time playing a Tamil song, so I hope you guys like it. So let's get started. You guys enjoyed it. Thank you so much for watching and happy Tamil New Year to all. Bye! Hello, my name is Yashwant and I'm doing some judo steps and warm-ups. Now let's get started. I'm gonna do some sit-ups and some push-ups. So. Now some shallow stuff. It's basically stuff we do at class with people. Now that we cannot have people around to do them, so we are gonna imagine some people there and we are gonna do the steps. So thank you for watching. Bye.
Today I'm going to play Kanana Kane from Wishwasan. Shankar, and I've been playing guitar for 3 years, and I've learned a lot of songs, and I'm gonna be
playing you four songs, and I have a little secret song. I think you can guess it, but let's see. So this is the first one. Let's see if you can guess it. Happy Tamil New Year, by the way. Bye! I am going to draw a picture of nature with all pastels. புடாபெஸ்ட் நண்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் ரமேஷ். என் பேர் லக்ஷ்மி. ஐம் ஸ்ரீவித்யா. So basically for my 2 years here I made a lot of new friends that were super kind and super friendly and welcomed me very nicely that I'm super appreciative for. I've also participated in a few events while I've been here and they were great experiences and memories that I'll carry on forever and happy Tamil New Year. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2 வருஷமா புடாபெஸ்ட்ல இருந்தோம். தமிழ் சங்க நிகழ்ச்சிகள் மூலமாக எங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. நிச்சயமாக அவங்களோட தொடர்பில் இருப்போம். இந்த தமிழ் சங்க நிகழ்ச்சிகள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் சங்கம் மூலமாக எனக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப நல்ல பழக்கமாச்சு. ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோன்ற ஒரு இதுவே இல்லாமல் இருந்தது. இந்த தமிழ் சங்கம் வளர்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து மகளிர் நாடகம்.
வரியா 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 வரனே வரனே அட உடனே இல்லடா மடையா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 மனசில் இடம் புடிச்சா எல கண்ணில ஜெயிச்சா ஊரு சனம் மூக்கில வணக்கம் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் பேர் தன்யா சேஷன். நான் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் புடாபெஸ்ட்ல வைஸ் பிரின்சிபலாக இருக்கேன். நாங்கள் புடாபெஸ்ட் வந்து இப்போ 13 வருஷம் ஆகுது. இந்த 13 இயர்ஸுக்கு முந்தி நாங்கள் வரது ஆக்சுவலி இங்கே சவுத் இந்தியன்ஸே கிடையாது. அதில் ஏன் தமிழகம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு தமிழ் சங்கம் வந்து வளர்ந்து வர்ச்சுவலி தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறது மட்டும் வந்திருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ இந்த வருஷம் உங்களோட எல்லாரோடதையும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடத்தில் வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாருக்கும் இந்த நெக்ஸ்ட் இயர் நல்லதாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து குழந்தைகளின் தமிழ் அமுதம். வைகாசி ஆனி ஆடி ஆவணி பிரதாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி.
மாதங்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஆகியவை ஆகும். தமிழ் மாதங்களில் முதலில் வரும் மாதம் சித்திரை மாதம். சித்திரை மாதம் முதல் நாளாகின்று அனைவருக்கும் இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு திருவள்ளுவரின் திருக்குறள். திருக்குறள் உலக புகழ்பெற்ற பொதுமறை நூல். இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரை நாயனர், தேவர், தெய்வப்புலவர், பெருநாவலர், பொய்யாமொழி புலவர் என்று பல சிறப்பு பெயர்களால் அழைப்பர். சாதி, மதம், மொழி, நாடு என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் பொருந்துவதாக உள்ளதால் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. தெய்வ நூல், பொய்யாமொழி, வான்மறை, தமிழ் மறை, முப்பால், பாயுரை வாழ்த்து, ஈரடி நூல் என்று வேறு பெயர்களும் உண்டு. இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூலை பாராட்டி தோன்றியது திருவள்ளுவமாலை. இந்நூல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூல் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை அறம், பொருள், இன்பம் ஆகும். அறத்துப்பால் 38 அதிகாரமும் பொருட்பால் 70 அதிகாரமும் இன்பத்துப்பால் 25 அதிகாரமும் மொத்தம் 133 அதிகாரமும் அதிகாரத்திற்கு 10 குறளும் மொத்தம் 1330 குறள்கள் அடங்கியுள்ளது. ஒவ்வொரு குறளும் 2 அடிகளையும் 7 சீரும் கொண்ட வெண்பாவாகும். திருக்குறளுக்கு பலர் உரையெழுதியுள்ளதால் காலத்திற்கும் ஆசிரியரின் அறிவிற்கும் தகுந்தாற்போல் இயலை மாற்றி அமைத்துள்ளனர் என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். The meaning of this poem is, when we walk on the ground is undergoing so much pain, patiently without reaction. Similarly, if someone hurts us and we follow the same method as the ground, patiently without reaction, that is the best character anybody can have. Thank you for watching. வணக்கம். இதுவரை எதிர்கால பேச்சாளர்களின் பேச்சை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து நிகழ்கால பேச்சாளர்களின் பட்டிமன்றம். வணக்கம் அனைவருக்கும், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு என்றால் என்ன? எவ்வாறு ஜனவரி மாதம் முதல் நாளை ஆங்கில புத்தாண்டு என்று உலகமே கொண்டாடுகிறதோ, அதே போல் தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுகிறோம்.
இப்போதுள்ள கொரோனா சூழ்நிலையில் புடாபெஸ்டில் வாழும் தமிழர்கள் இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்ற விருப்பத்தில் செய்த ஒரு முயற்சியே இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு. இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காகவும் தமிழ் புத்தாண்டை மகிழ்ச்சிகரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்தது. இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக வந்து இருப்பார் திரு ரமேஷ் சப்தரிஷி அவர்கள். ஐயா, உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். இவர் தொழில் முறையாக ஒரு வங்கி துறை அதிகாரி, புள்ளியியல் மற்றும் பொறியியல் துறை நிபுணர். இதற்கு மேலாக தமிழை மற்றும் கலைகளை நேசிப்பவர். வள்ளுவரை பாரதியை கொண்டாடுபவர். சினிமா, விளையாட்டு, சமையல், இயற்கை என பல விருப்பங்கள் உண்டு. தற்போது உள்ள நிலைமையிலும் எங்கள் அனைவரின் வேண்டுகோளை இணைக இணங்க நிகழ்ச்சிக்கு நடுவர் ஆக வர சம்மதம் தெரிவித்ததற்கு எங்கள் அனைவரின் நன்றி கலந்த வணக்கங்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி அனைவருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நதியும் மலையும் சூழ்ந்த புடாபெஸ்ட் நகரில் மிக அருமையான ஒரு பட்டிமன்றம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்பாட்டாளருக்கு மிகவும் நன்றி. பட்டிமன்ற தலைப்பு, பண்டிகை கொண்டாட்டங்கள் நிறைவை தந்தது அன்றா என்றா. பண்டிகை என்பதே மிக கொண்டாட்டம் கொடுக்க வேண்டியதுதான். பண்டிகைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பண்டிகைகள் தனிப்பண்டிகை, கூட்டு பண்டிகை, வீட்டு பண்டிகை, நாட்டு பண்டிகை, வழிபாட்டு பண்டிகை, பண்பாட்டு பண்டிகை, விரத பண்டிகை, விருந்து பண்டிகை, பலவிதமான பண்டிகைகள். ஆனால் நோக்கம் ஒன்றே, அனைவரையும் உள்வாங்கி அனைவரோடு உறவு கலந்து அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதே பண்டிகையின் நோக்கம். இந்த பண்டிகைகள் பல மாற்றங்கள் அடைந்திருக்கிறது. காரணம், மக்கள் வேலை நிமித்தமாக பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. மாற்றங்கள் அதனால் பண்டிகைகள் வந்த வண்ணம் இருக்கும். இந்த தலைப்பில் பேசப்போகிறவர்கள் இரண்டு அணியாக வந்திருக்கிறார்கள். அன்றே நிறைவை தந்தது என்ற அணிக்கு இருவர், சிவப்பிரியா ஜெகநாதன் மற்றும் ஜெயலட்சுமி சத்யநாராயணா. சிறிய முன்னுரை அவர்களை பற்றி. சிவப்பிரியா ஜெகநாதன் தமிழும் சைவமும் குடிகொண்ட குடும்ப பின்னணியிலிருந்து வருபவர். அவர் ஹங்கேரியில் கடந்த 3 வருடங்களாக இருக்கிறார். தமிழ் மீது மிகவும் பற்று கொண்டவர். இவருடைய தாத்தா பாட்டி தமிழாசிரியராக இருந்தவர். இவருடைய பெரியப்பா திரு குணசேகரன் பிள்ளை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் 10-12 தமிழ் புத்தகங்களை எழுதியவர். அவர்களுக்கு அவர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் துறையில் மேற்படிப்பு படித்தவர். பாடல், சமையல், பிடித்த பொழுதுபோக்கள், கணவருக்கும் தமிழ் மீது மீரா காதல். அவருடைய தமிழை கேட்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அன்றை நிறைவை தருகிறது என்ற தலைப்பு பேச வாருங்கள். தமிழிய முதிய அழகிய மொழி தமிழ் மொழி என்று என் தாய் தமிழை வணங்கி இந்த நிகழ்ச்சியை முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து புடாபெஸ்ட் வாழ் தமிழ் மக்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல, இன்றைய தலைமுறையினருக்கு எத்தனை பண்டிகை இருக்கின்றதே தெரியாது. பண்டிகைகள் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு விதம். எத்தனை பண்டிகை இருக்குன்னு இவங்களை கேட்டீங்கன்னா அதிகபட்சமா இவங்களால சொல்ல முடிஞ்சது ஒரு தீபாவளியும் ஒரு பொங்கலும் தான். ஆனா எங்க காலத்துல தமிழ் புத்தாண்டு, மகாமகம், தைப்பூசம், கார்த்திகை தீபம், திருவையாறு, இவன் பாடலுக்கு கூட நம்ம வந்து திருவிழா எடுத்து பண்டிகை எடுத்து கொண்டாடின காலம்.
இன்றைய தலைமுறையில் இருக்கோ இல்லை இன்றைய இன்றைய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இதை பற்றி பெருசாக தெரியாதுங்க ஐயா. நீங்க இங்க இருக்க குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கனாலே அப்படியா எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தான் சூழ்ந்துட்டு இருக்காங்க. பண்டிகைகள் வெறும் விடுமுறையா போயிடுச்சு. கண்டிப்பா ஐயா, நிறைய பேருக்கு பண்டிகைனா லீவ் எடுத்து ரெண்டு நாள் தூங்கலாமான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர அதை எப்படி கொண்டாடணுமோ இல்ல அதுல இருந்து என்ன மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதையோ யோசிக்கிறதே இல்லை. பண்டிகைனா எங்க காலத்துல எல்லாம் என்னைக்கு பண்டிகை வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நாட்கள் அது. ஏன்னா பண்டிகை அன்னைக்குதான் எங்களுக்கு புத்தாடைகள் கிடைக்கும். எங்க வீட்டுல பலகாரம் இனிப்புகள் எல்லாரும் அன்னைக்குதான் செஞ்சு எல்லாருக்கும் உறவுகளுக்கும் நிலைகளுக்கும் அன்னைக்குதான் ஏன் தருவாங்க. நம்ம காலத்துல பண்டிகை அப்படின்றது ஏன் முதல்ல ஒரு ஒரு பண்டிகையும் ஏன் வந்ததுன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலை மாதிரி எங்களோட சூழ்நிலை அன்னைக்கு கிடையாது. வருமானத்துக்கு ஏத்தபடிதான் பண்டிகை இருந்தது. சைத்திருநாளோ இல்ல தைப்பொங்கலோ நம்ம எப்ப கொண்டாடிட்டு இருந்தோம்னா உழவனுக்கு அன்னைக்குதான் என் வருமானம் வரும், அதனால அன்னைக்குதான் அதனால ஒரு பொங்கச்சோறும் அது நெய்யூத்தியும் பசும்பால் விட்டும் சாப்பிட முடிஞ்சது. இன்றைய சூழ்நிலையில் என்று நினைத்தாலும் பொங்கல் சாப்பிடலாம் என்ற நிலவரம் நிலவி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, பண்டிகைனா உறவுகள் எல்லாமும் ஒண்ணு கூடி ஒரு இடத்துல இணைஞ்சது நம்ம பண்பாட்டையும் நம்ம பாரம்பரியத்தையும் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்டிகைனா இப்படிதான் இருக்கும், திருவிழானா இப்படிதான் இருக்கும். வளர்ந்த காலம் அந்த காலம், இந்த காலத்திற்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். பண்டிகைனா வெறும் புத்தாடை இனிப்புன்றதை தாண்டி உறவுகள், குடும்ப சூழ்நிலைகள், நம்மளோட அனைவரையும் ஒன்றிணைத்தது எங்க காலம் ஐயா. இன்றைய சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களே யாருன்னு தெரியாது, எதிர் வீட்டுல இருக்கவங்களும் யாருன்னு தெரியாது. உறவுகள் எல்லாம் ஒன்னா வந்தாலே இவங்க என்னைக்கு கிளம்புவாங்கன்னு கேக்குறதுதான் இன்றைய தலைமுறை. அதே மாதிரி எங்க ஊர்ல இருந்து எங்க பாட்டி தாத்தாவோ இல்ல எங்களோட வீட்டு பெரியவர்களோ வந்தாதான் இந்த மாதிரி பண்டிகை அன்னைக்கு நாங்க ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கு ஒரு காசு தருவாங்க ஐயா. சிறப்பான செய்தி. இன்னைக்கு மாதிரி எங்களுக்கு அந்த காலத்துல பாக்கெட் மணின்ற விஷயமோ இல்ல அப்பாவோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஷேர் பண்ற ஆப்ஷன் இல்லைங்க ஐயா. இறுதியாக உங்க சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் ஐயா, உறவுகளையும் நம்மளுடைய மகிழ்ச்சியையும் எல்லாரும் ஒண்ணு கூடி செலிப்ரேட் பண்ண விஷயம் அன்றுதான் நடந்தது. இன்று இருக்கிறவர்களுக்கு இந்த உறவுகளின் மகத்துவமும் தெரியாது, ஒன்று கூடி பண்டிகையை கொண்டாடும் முறையும் தெரிவதில்லை. எங்க பாட்டி தாத்தாலாம் இப்படிதான் பண்டிகையெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறைகள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவர்கள் வீட்டுல பாட்டி தாத்தாவும் இருப்பதில்லை, அதை கொண்டாடுற முறையை சொல்லி கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. லீவ் கிடைச்சா ரெண்டு நாள் தூங்கலான்ற நிலைமையிலதான் போய்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இல்லையா, நீங்க எங்க அணிக்கே உங்க தீர்ப்ப வந்து தரணும்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி. நன்றி வணக்கம். அற்புதமான பேச்சு. குறிப்பாக அவர்களுடைய சாராம்சம் என்னன்னா அந்த காலத்து பண்டிகைகள் உறவுகளை இணைக்கும் பண்டிகையாக இருந்தது, மரபு பண்டிகையாக இருந்தது, பெரியவர்களிடமிருந்து ஆசிகள் வழங்கும் வாங்கும் பண்டிகையாக இருந்தது. அது முக்கியமான தொடர் ஓட்டம் இன்றே நிறைவை தருகிறது என்று அணிக்காக பேசப்போகிறவர்கள் இரண்டு பேர். ஒருவர் புவனேஸ்வரி சுரேஷ், மற்றொருவர் சத்யா சுரேஷ். புவனேஸ்வரி சுரேஷ் புது வரவு புடாபெஸ்டுக்கு, 40 நாள் புடாபெஸ்ட் வந்திருக்கிறது. அவர் யங் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவர், தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர், மாணவர் பருவத்தில் பல பேச்சு போட்டிகள் தமிழ் மன்ற போட்டிகளில் களம் கண்டவர். அவர் இன்றே நிறைவே தருகிறது என்ற வாதத்தை சத்யபிரியாவுக்கு எதிராக வைக்கப் போகிறார். அவரை வருகிறவர்களை வரவேற்கிறோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை கண்டு களிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம்.
ஐயா அவங்க பேசும்போது சொன்னாங்க உறவுகளை இணைக்கிறது தான் அந்த காலத்து பண்டிகை ஆனா இப்ப உறவுகளை மட்டும் இல்லாம நண்பர்களையும் கூட சேர்த்து இணைக்கிறது தான் இந்த கால பண்டிகை இப்போ வந்து எல்லாம் வேலை கிளாஸ் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுனால யாராலும் பேச கூட நேரம் இருக்கிறது இல்லை அதனால இந்த பண்டிகைகள் வர்றதுக்காக வெயிட் அதாவது காத்திருந்து எல்லாரையும் நண்பர்கள் உறவுகள் எல்லாரையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்கிறது தான் இந்த கால பண்டிகை அப்பெல்லாம் வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பண்டிகைகளை தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ ஹோலி மகாசிவராத்திரி ஹோலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அப்ப வந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ ரோடு எங்கெங்கெல்லாம் நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் வண்ணம் பூசி கொண்டாடுறாங்க இப்போ வந்து இந்த காலத்துல என்ன இந்த கால பண்டிகைகள் என்ன தருது அப்படின்னா என்ன சொல்லி தருதுன்னா பொது நலமா இருக்கிறத பத்தி சொல்லி கொடுக்குது அதே மாதிரி அவங்க சொன்னாங்க ஆங்கில புத்தாண்டு அப்படின்னா அப்ப வந்து ஆங்கில புத்தாண்டு மட்டும்தான் தெரியும் ஆனா இப்போ ஆங்கில புத்தாண்டு எல்லாரும் ஒரு பொதுவான இடங்கள்ல அதாவது கடற்கரையில சந்திச்சு யாருமே தெரியாதவங்க கூட கூட அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க அப்ப வந்து உறவுகள் யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சு சொன்னாங்க வாழ்த்து சொன்னாங்களே தவிர இப்போ உங்களுக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது மத்தவங்க யாருன்னு தெரியாது ஆனா அந்த கடற்கரையில இருக்கிற எல்லாருக்குமே அவங்க இனியா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு கத்தி சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த இப்ப இருக்கிற பண்டிகை முறை அதாவது பண்டிகை வந்து நிறைவு தருது எல்லாருக்குமே இப்போ வந்து கொடைக்கானல் எக்ஸாம்பிள் கொடைக்கானல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ஃபிளவர்ஸ் அதாவது பூக்கள் கண்காட்சி வைக்கிறாங்க அந்த பூக்கள் கண்காட்சியில வந்து நிறைய கலர்ஃபுல்லான பூக்கள் வச்சிருக்காங்க அது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொன்று இப்போ வந்து ரெட்டுன்னு வச்சா லவ் அந்த மாதிரி பீஸ் நமக்கு சமாதானம் எல்லாமே சொல்லி கொடுக்குது நட்புரிமை எல்லாமே சொல்லி கொடுக்குது இப்போ உள்ள காலத்துல பண்டிகைகள் என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம மத்தவங்க கூட எப்படி இணையறது இணையறத பத்தி நமக்கு சொல்லி கொடுக்குறது உறவுகள்ல மட்டும் இல்லாம நண்பர்கள் கூடயும் யாரும் தெரியாதவங்க கூடயும் ஒரு இணையதளமா அது வந்து இருக்கு முதல்லாம் வந்து வாழ்த்து மடல்ல தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து வாட்ஸ்அப் மூலியமா எல்லாருமே தெரிய வருது சின்ன பசங்களுக்கு கூட இப்ப இருக்கிற பண்டிகை வந்து இந்த பண்டிகை இன்னைக்கு வந்து இந்த பண்டிகை இப்படி கொண்டாடணும் அப்படின்னு அது ஒரு மெசேஜாவே வந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியுது முன்னாடிலாம் வந்து பண்டிகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருமானத்தை வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு என்னோட சக பேச்சாளர் சொன்னாங்கன்னா இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது யாருமே வருமானத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல மகிழ்ச்சியை பத்தி மட்டுமே யோசிச்சு கொண்டாடுறாங்க சோ இந்த காலத்துல பண்டிகை முறை தான் நிறைவு தருது அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன் ஐயா அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அற்புதம் ஆரவாரமான பேச்சு சரவடி பேச்சு சரவடியாக பேசிய போனசி அவர்களுக்கு நன்றி இன்றே நிறைவை தருகிறது என்பதற்காக காரணங்கள் மிகவும் அடுக்கினான் இதை எதிர்கொள்வதற்காக அன்றே அணியிலிருந்து ஜெயா சத்யநாத் ஜெயலட்சுமி சத்யநாரன் அவர்களை பேச அழைக்கிறேன் அவர் பேசுவதற்கு முன்பு அவரை பற்றிய சிறிய முன்னோட்டம் ஜெயா எனும் ஜெயலட்சுமி சத்யநாராயணா இங்கிலாந்து ஹங்கேரி நாட்டில் கடந்த 6 வருடங்களாக வசித்து வருகிறார் இவர் எம்காம் பட்டதாரி இவர் தமிழ் குடும்பங்களில் ஹங்கேரி தமிழ் குடும்பங்களில் மிகவும் பரிச்சயமானவர் இவர் திருவையாறிலிருந்து வந்ததுனாலோ என்னவோ கலைகள் மீது தீராத ஆர்வம் அவர் வரலாற்று புதினங்களை தேடிப்பிடித்து படிப்பவர் அவர்களை புவனேஸ்வரி சரவடிக்கு பதில் உண்டாமலுக்கு வருக நிறைவான பேச்சு தருகிறார் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் 1980களில் அதற்கு முன்னும் எவ்வாறு பண்டிகையை கொண்டாடினோம் என்பதை உணர முடிந்தும் முடியாதது போல் இருக்கும் எனது எதிர் அணியினருக்கும் என் தோளோடு தோள் நின்று என் அணிக்கு பெருமை சேர்க்கும் என் சகோதரிக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எனக்கு நேரம் முன்னாடி பேசினவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க கொண்டாடுற விதம் ரொம்ப பெருகிடுச்சா அவங்க உறவுகள் இல்லாம நண்பர்களோட சேர்ந்து கொண்டாடுறாங்களா எல்லாம் சரி ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்ல சொல்லுங்களேன் இந்த காலத்து பசங்களுக்கு சித்திக்கும் அத்தைக்கும் பெரியமாக்கும் என்ன சார் வித்தியாசம் ஆல் ஆண்டிஸ் அண்ட் ஆல் அங்கிள்ஸ் அப்படித்தானே கூப்பிடுறாங்க யார உறவு முறை சொல்லி இந்த காலத்துல பசங்க கூப்பிடுறாங்க இன்னொன்னு அந்த காலத்துல நம்ம எப்பப்பாவது சாப்பாடை பத்தி பேசுறோங்கிறது கிடையாது
நம்ம வீட்ல பதார்த்தங்களை வந்து அன்னைக்கு அந்த பண்டிகைக்கு ஏத்த பதார்த்தங்களை பண்ணினாங்க அப்படின்னு என்னோட சகோதரி சொன்னாங்க. அதுக்கு இன்னொன்னு ஒரு இது இருந்தது, அந்த மாதிரி பண்ற பதார்த்தங்களை அக்கப்பக்கம் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அப்பதான் பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லைங்க, நம்மளோட உறவுகள் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு. இந்த காலத்துல பக்கத்துல பாம் விழுந்தா கூட தெரிய மாட்டேங்குது, விழுந்தாதான் ஆளே இருக்காங்கங்கிறதே நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. சில பேர் பதார்த்தமே பாமா இருக்கு ஐயாக்கு நல்ல இது போடுது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எப்படி வந்து நம்மளோட ஒரு இது வட்டம் பெருகி விட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்னு இவங்க சொன்னாங்க பீச்ல போறாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. இதோட இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும், இதுல ஹாப்பி நியூ இயர்னு கொண்டாடுறாங்க, எத்தனை பேர் போட்டோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு இப்ப பிரச்சனை பண்றாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐயா எதற்குமே ஒரு வரைமுறை உண்டு, அதை சொல்லி கொடுத்தது தான் அந்த காலத்து பண்டிகைகள், அந்த காலத்து உறவுகள். அந்த காலத்துல ஒரு ஒரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு இது வச்சிருந்தாங்க. சித்திரை திருநாள்னா இப்படிதான் கொண்டாடணும், தைப்பூசம்னா இப்படிதான் கொண்டாடணும். அந்த காலத்துல ஆடை பெருக்குன்னு ஒன்னு இருந்தது, அது யாருக்கு தெரியும். சமைச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கரையில நதிக்கரையில உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இப்ப நதி கரையும் கிடையாது, ஏன்னா எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு. அப்படி இருந்து உறவுகளும் இல்லை. அதாவது இதுதான்யா, உறவுகள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு தாத்பரியத்தை வச்சு சொல்லி கொடுக்க பெரியவங்க வீட்டுல இருந்து வழிநடத்தி வந்த குழந்தைகள் நம்பலாம். அதனாலதான் இப்ப எங்க குழந்தைங்களுக்கும் அது வரணுன்ற ஒரே நோக்கத்தினாலதான் இங்க வந்தோம். ஹங்கேரியன் லாங்குவேஜ் பிரெஞ்சு லாங்குவேஜ் இருந்தாலும் ஏன் நாங்க தமிழ் படிக்க வைக்கிறோம், எங்க குழந்தைங்களுக்கு அந்த பண்பாடு தெரியணும்னு. பண்பாடு தெரிஞ்ச வளர்ந்த குழந்தைங்க நாங்க, பண்பாடு தெரியலன்னு சொல்ல முடியல, அதை ஏத்துக்க மறுக்கிற குழந்தைங்க எதிரணியில இருக்காங்க. ஹோலி அப்படின்னா கலர் போடுவாங்க, பூ கொடைக்கானல்ல பூக்கோளம் இருக்கு. ஐயா இதெல்லாம் எப்ப வேணுமோ எல்லாம் போய் பார்க்கலாங்கிற ஒரு நிலைமையில வந்துருச்சு. இப்ப பூக்கோளம் கொடைக்கானல் போறதுக்கு எந்த ஒரு ஃபெஸ்டிவலோ இல்ல பண்டிகையோ தேவையில்லை, கையில பைசா இருந்தா டிக்கெட்டை புக் பண்ணிட்டு கொடைக்கானல்ல போய் பார்த்துட்டு வரலாம். அந்த காலத்துல யாருக்கும் அவ்வளவு ஒரு வசதி இல்லாததுனாலதான் பண்டிகைய சிறப்பா கொண்டாடினாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க கையில கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடனோ உடனோ வாங்கி அப்பா அம்மா அந்த குழந்தைங்களுக்கு புது துணி எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஒரு மகிழ்ச்சியே தனி. இப்பவும் தாய் தந்தையெல்லாம் கடன் உடனே வாங்கி பசங்க கிட்ட பாக்கெட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிறாங்க, இந்தியால ஸ்விக்கில புக் பண்ணிக்கிறாங்க, இந்த ஊர்ல கூட நெட்பின்சர்ல எல்லாம் புக் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கிறது பாக்குறதுக்கு பெரியவங்க நேரமும் இல்லை, அத பசங்க வந்து எப்படி வளர்க்கப்படுறாங்கிறதும் இதுல இருக்கு. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்லிக்கிறேன், இந்த காலத்து பசங்க எப்படி வளர்றாங்க இல்ல பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்கிறத விட நல்ல பண்டிகையை கொண்டாடி பெரியோர்களால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நாங்கள், எங்க குழந்தைகளையும் அப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதை நீங்க மனசுல வச்சுட்டு எங்க தீர்ப்பு சொல்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கறோம். நன்றி வணக்கம். புவனேஸ்வரி வளர்த்துக்கு எதுவாக இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இப்பொழுது பார்த்தானாக்க நீங்க கடைசி ஓவர்லயே இத்தனை சிக்ஸ் அடிச்சிட்டீங்களே, எதிரணி தாங்குமா? இதை எதிர்கொள்வதற்காக கடைசி பேச்சாளர் இன்றைய அணியிலிருந்து சத்யா சுரேஷ் அவர்களை அழைக்கிறேன். சத்யா சுரேஷை பற்றி சிறிய முன்னுரை. சத்யா சுரேஷ் அவரும் ஹங்கேரியில் கடந்த 3 வருடமாக இருக்கிறார். அவர் மற்றவர்களைப் போலவே தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர், ஆர்வம் கொண்டவர். பள்ளி பருவத்தில் பல போட்டிகளில் வென்றிருக்கிறார். அவர் எம்பிஏ பட்டதாரி. அவர் ஆடல் கலைகளுக்கு மிகுந்த விருப்பம் கொண்டவர். அவர் இந்த 3 வாதங்களை கேட்ட பிறகு இறுதியாக உறுதியாக ஒரு வாதத்தை வைப்பார் என்று பார்க்கிறோம். வருக, உங்களுடைய பேச்சுக்காக இந்த ஆர்வம் காத்திருக்கிறது. கனியிட ஏறிய சூழையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் தேனும் இனியனே என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்று நம் அன்னை மொழியான தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பான உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும், இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும், மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பித்துக் கொள்கிறேன். ஐயா எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம்,
என் அதிர எதிரணியில இருக்கிற என் தோழியும் சிவப்பிரியாவும் சகோதரி ஜெயா அவர்களும் இருவருமே தலைப்பு என்னன்றதே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தலைப்பு என்ன? பண்டிகை கொண்டாட்டம் மகிழ்ச்சி தருவது அன்றா என்றான்றது தலைப்பு. ஆனா இரண்டு பேருமே குழந்தைகள் பண்பாடு, செலவு, உறவு கூடுறதா, நண்பர்கள் கூட கூடுறதா அப்படின்ற பேச்சு வந்தது. இதுல எங்க மகிழ்ச்சி பத்தின பேச்சு வந்தது நீங்களே சொல்லுங்க. இங்க வந்து அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல பலகாரம் செஞ்சு பரிமாற்றம் பண்ணாங்க, உறவுகளுக்கு இடையே பரிமாற்றம் நடந்தது அப்படின்னு. அந்த காலத்தை விட இந்த காலத்துலதான் பலகாரங்களும் உறவு அன்பு பரிமாற்றமும் அதிகம் நான் சொல்வேன், மகிழ்ச்சியும் தருதுன்னு நான் சொல்வேன். எடுத்துக்காட்டு, உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் புதாபஸ்தில் வாழும் வரை நீங்க எத்தனையோ ஊர் வெளிநாட்டுக்கு சென்று பயணம் செய்திருக்கிறீங்க. நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இது இன்றைய வரைக்கும் எந்த வீட்டு பலகாரம் வந்தது இல்லையா பண்டிகைக்கு? உங்களுக்கு கண்டிப்பா உங்க வீடு தேடி வந்திருக்கும் பலகாரம், சரிங்களா? அதே மாதிரி அன்றைய விட இன்றுதான் நம்ம யாருமே முகம் தெரியலனாலும் பரவாயில்ல, எந்த உறவுக்காரங்களானாலும் பரவாயில்ல, எந்த ஊர்க்காரங்களாலும் பரவாயில்ல, யாரும் ஊரே யாரும் கேள்வீர் என்ற சொல்லுக்கிணங்க எல்லா ஊர் மக்களும் வெளிநாட்டில் சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது நம்ம வந்து எல்லா பண்டிகை எப்படி சிறப்பா மகிழ்ச்சியா கொண்டாடுறோம், அதுக்கு எதிர்காத்து இந்த பட்டிமன்றம். புத்தாபஸ்தில உங்களை எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்க இங்க வந்திருக்கீங்க. இவங்க இப்பதான் 40 நாள் ஆச்சு இவங்க வந்திருக்காங்க. சோ இதுவே வந்து ஒரு எடுத்துக்காட்டு, இன்றைய பண்டிகை கொண்டாட்டம் தான் மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது என்று. அற்புதம், அற்புதமான பாயிண்ட், சரிங்களா? இதை எதுக்கு எங்க இருந்து வந்தது குழந்தைங்க பண்பாடு இது அதுன்னு அதுவும் நான் சொல்றேன். குழந்தைங்க பண்பாடுன்ற பேசுறத விட அன்றைக்கு நம்ம காலகட்டத்துல சில உங்களோட கொஞ்சம் சின்ன வயசு நானு பரவாயில்ல, அன்றைய காலகட்டத்துல நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் பின்பற்றுவோம். நீங்க வந்து கோலம் போடுனா கோலம் போடுவோம், பலகாரம் செய்யணும் செய்வோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு முறைக்கும் ஒரு அர்த்தம் தெரியுது. எடுத்துக்காட்டு என் பொண்ணு கேட்பா, ஏமா நம்ம வீட்டுல கொழு தெரியல, அவங்க வந்து பொய்யான ஒரு ஒரே சொன்னாங்க சிவப்பிரியா அவர்கள். இன்றைய காலகட்ட குழந்தைங்களுக்கு என்ன பண்ணிக்கனே தெரியலன்னு ஏன் பொண்ணு கேட்டிருக்கா? அவங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் இருக்கு, நம்ம வீட்டுல ஏன் கிறிஸ்துமஸ் இல்ல, நம்ம ஏன் ஸ்டார் கட்டக்கூடாது, நம்ம வீட்டுல ஏன் கொலு இல்ல, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இன்றைய காலகட்ட குழந்தைங்களுக்கு தான் பண்டிகை கொண்டாடும் என்ற ஆர்வம் இருக்கிறது. புதுவிதமா எப்படியெல்லாம் ஆடல் பாடல் எல்லா கலை நிகழ்ச்சிகளோட கொண்டாடணும்ன்ற அந்த தூண்டுதலும் ஆர்வமும் இன்றைய காலகட்ட குழந்தைங்க. நம்ம தான் என்ன பண்ணோம், டிவி முன்னாடி போய் உட்காந்து படம் பார்ப்போம் அந்த காலத்துல. இந்த காலத்துலதான் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உறவுகளோடும் நண்பர்களோடும் அனைத்து உள்ளங்களோடும் எப்படி மகிழ்ச்சியா கொண்டாடணும், ஆடம்பரமா கொண்டாடணும் அப்படின்றது இன்றைய குழந்தைகள் தான் எடுத்து செய்யறாங்க. இதுலயே வந்து உங்களுக்கு தீர்ப்பு என்ன சொல்லணும்ன்றது தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் நான் நினைக்கிறேன். அதனால இந்த வாய்ப்புக்கு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மரியாதைக்குரிய நடுவர்கள் அவர்களுக்கும் இனிய மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே உரையை முடிக்கிறேன். நன்றி சத்யா. தேசிகா பேசும்பொழுது இது ஒரு முயற்சின்னாங்க, ஆனா இவங்க பேசியவங்கள பார்த்தாங்க இந்த முயற்சி மாதிரியே தெரியல, தேர்ந்த பேச்சாளராக இருக்காங்க. அவர்களுடைய கருத்துக்களை மிக கோர்வையாக கச்சிதமாக சிறப்பாக இந்த ஒரு அவையில் வைத்ததற்கு மிக நன்றி. அன்றா இன்றா தெளிவான தெளிவான விஷயம், அன்று இன்று, அன்றுதான் இன்று வரப்போகிறதே தவிர இன்று வரப்போகுதில்லை. என்னடா கொஞ்சம் குழப்பறேன்னு பாக்குறீங்களா? நிலம் அப்படி மகிழ்ச்சி தருகிறதா பண்டிகை அன்றும் தந்தன இன்றும் தந்தன, அதிலும் வேறுபாடு இல்லை. எதில் வேறுபாடு? மிகவும் என்ற வார்த்தையில் தான் வேறுபாடு இருக்கிறது. அந்த மிகவும் என்பதற்கு அன்று தந்ததா இன்று தந்ததா? சில குறிப்பான வாதங்களை பார்ப்போம். அன்றே என்று வாதித்தவர்கள் சிறப்பான சில கருத்துக்களை வைத்தார்கள். அது முக்கியமான விஷயம். ஒன்று, உறவுகள் பலப்படுவது என்று சொன்ன மாதிரி எல்லாரையுமே ஒரு அங்கிள், எல்லாருமே ஒரு ஆண்டி, இது தேவையில்லாத விஷயம். ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கோ இளைஞர்களுக்கோ இது ஒரு மிகவும் கடினமான சவால். ஒன்று, உறவுகள் பலப்படுகின்றன. அன்று
பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் அது முக்கியமானது. மரபுகள் தொன்று தொட்டு வரும் வழியடியை வழி வாழையடி வாழையாக வரும் மரபுகள் இன்றைய தலைமுறைகளுக்கு தெரியவில்லை. இதுதான் அவர்களுடைய முக்கியமான சாராம்சம். இன்று ஒரு குறிப்பான கருத்தை வைத்தார்கள். அன்று இவர்கள் உறவுகளை சார்ந்திருந்தன, இன்று உறவுகள் வட்டத்தை மீறி நண்பர்கள். ஏன் கண்ணெதிரே இல்லாமல் வாட்ஸ்அப்போ இல்லை டெலிஃபோன்ல இருக்கிறவங்களோ அவங்க கூட நம்ம நடத்தப்பட்டால் வரலாம், அவர்களை நாம் பார்த்திருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த அளவுக்கு விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்த வட்டத்தை பெரிதாக்கின்றன. இரண்டு, பண்டிகைகள் அவர்கள் மரபு சார்ந்த விஷயங்களை தாண்டி பொதுநலம் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள். அவைகள் இன்றுதான் பெருகியிருக்கின்றது என்பதை சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். மற்றும் சொன்னவர், இளைஞர்கள் இன்றைய பண்டிகைகள் அவர்கள் புதுவிதமாக கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதாக சுட்டிக்காட்டினார்கள். அதற்கு சில சான்றுகளையும் இருந்தனர். அவைகள் முக்கியமான விஷயம். இளைஞர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்டிகைகளை எடுத்து சிறப்பாக செய்கிறார்களோ அது நம்மளுடைய வருங்கால தலைமுறைகளுக்கும் ஒரு செய்தி சொல்கின்றது. பண்டிகைகள் தடைபடப் போவதில்லை, புது விதமாக மாற்றம் பெறப்போகின்றன. இதுதான் அந்த செய்தி. ஆக சில விஷயங்கள் நாம் நன்று என்று கருதியது அந்த காலத்தில், இந்த காலத்தில் அவர்கள் செயல்படுத்த முடியாதவா? நிச்சயமாக இல்லை. அவர்களை எடுத்துக்கொண்டு வரலாம். அவர்களுடைய உறவுகள், பெற்றோர்களோ அவர் சார்ந்தவர்களோ, அந்த உறவுகளை அவர்களுடைய வலிமையை அவர்களது நட்பை இன்றைய தலைமுறைகளையும் அவர் எடுத்துக்கொண்டு வரலாம். மரபுகளின் காரணம் என்ன? சில விஷயங்கள் மரபுகள் காரணம் பெரியவர்களால் சொல்ல முடியாமல் இருக்கு. ஆனால் இன்றைய இணையதளத்திலோ இல்லை வேற எல்லா சொற்பொழிவாளர்களோ அவர்கள் என்ன மரபு என்பதை விளக்கமாக என்று சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயமாக என்று கருதினவோ அத்தனை விஷயத்தையும் நாம் இன்றைய தலைமுறைக்கு நாம் கொண்டு வர முடியும். இதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டியதை நாம் எவ்வளவு தூரம் நம் குழந்தைகளை இந்த பண்டிகைகளை கொண்டாடப் போகிறோம், அவர்களை ஈடுபடுத்தப் போகிறோம் என்பதே தான். அந்த ஒரு செய்தியை மட்டும் நாம் இன்று எடுத்துக்கொண்டு பண்டிகைகள் என்றும் எந்நேரமும் கொண்டாட தகுந்தவையே, இன்பத்தை தருவனவே, அவை அதிகம் இது குறைவு என்று சீர்தூக்கி பார்ப்பதை விட இதை நாம் எவ்வாறு இன்னும் பெரிதாக்கலாம் என்ற எண்ணத்தோடு இன்றைய பட்டிமன்ற தீர்ப்பாக எதெது சிறப்பான விஷயமோ அதை எல்லாற்றையும் நாம் இன்றும் கொண்டு வர வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபடும் என்று சொல்லி மீண்டும் இந்த அவைக்கு தண்ணி தமிழ் புத்தாண்டு வார்த்தைகளை நம்பிக்கிறேன். நன்றி. வணக்கம் அனைவருக்கும், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்ல பட்டிமன்றத்தை தொடர்ந்து பாடல்கள். முதலாவதாக ஜெகனின் பாடல், அடுத்ததாக சேனியின் பாடல். இதயம் வரை நனைகிறது, உலப்போகும் மேகம் கனக்காடுமே விழக்காடுமே வானமே இளையனியொழிகிறது, இதயம் வரை நனைகிறது, உலப்போகும் மேகம் கனக்காடுமே விழக்காடுமே வானமே இளைய நில ஒழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. Thank you.
வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா பொழிகிறதே உலா போகும் மேகம் கணக்காணுமே விழா காணுமே வானமி இளைய நிலா முகிலினங்கள் அலகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ முகிலினங்கள் அலகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கணக்காடுமே விழக்காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே இங்கேதான்
நான் இந்த ஜீவனை நேரில் பார்த்தேன் நல்ல வழி அன்பே உன்னால் தான் நாளைகள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டே நொடிக்கு ஒரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய் அடிக்கடி என்னுடன் செலுத்த வைத்தாய் நொடிக்கு ஒரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய் அடிக்கடி என்னுடன் செலுத்த வைத்தாய் முதல் பார்வை நெஞ்சில் என்றும் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே செவிக்கு விருந்தை தொடர்ந்து கண்களுக்கு மலையலைகளின் நடனம் வீட்டு
சிறுக்கு வரண வேணும் உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடக்கட்டா சந்தோஷமா இருப்பேன் சிறுக்கு வரண வேணும் உல்லாசமா இருப்பேன் ஏதோ பஞ்சா போட்டுடுமாப்ல எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா வாழ எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க எனக்கு ராஜாவானா போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நீந்தவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே தன்னன்னான தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு விட்டு போடு விட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்கலத்து செம்பு அத தொட்டெடுத்து தலையில் வச்ச பொங்குதடி தெம்பு மட்டெடுத்து உடுத்தி வந்த பாண்டியர் பொண்ணு மனச தொட்டு பறிச்சா தன்னம் தனியா எண்ணி ரசிச்சா கண்ணு வலதா விட்டு விரிச்சா ஏறெடுத்து பார்த்து எம்மா நீர் எடுத்து பூத்து கோபப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போற சந்தனம் கரைச்சி பூசணு எனக்கு முந்தையங்கனக்கு மொத்தம் உனக்கு மாங்குயில பூங்குயில சேரி உன்னு கேடு உன்ன மால இட தேடி வரும் நாடு எந்த நாடு மாங்குயில பூங்குயில சேரி உன்னு கேடு உன்ன மால இட தேடி வரும் நாடு எந்த நாடு வச்சால வாழா டிவி பேணி நாய் போல
மோசம் செஞ்சாலே கொல்லாம கொள்கை நீ செய் போல மாறிட்டான் மட புத்துனா புத்துவே வெட்டுனா வெட்டுவே ஏதாப்பு வந்திங்க வந்தனும் ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன சொலைக்காதே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ சும்மா கேளு வந்து நின்பாரு ஒன்னோட்ட கேனு நான் தாண்ட லீடு எல்லாம் என் வரலாறு பார்த்தவன் நாம் பல பேரு ஒன்னோட்ட பேட்டைக்கு நான் தாண்ட ராடு தகட விட்டாக்கிற எல்லாமே சிடுக்கா வந்தாக்க சீக்கின திருமு இருத்த பார்த்தாக்கா நிறுக்கின கிருந்து தொடாது அடிச்சா என்னாக்க கண்டான கிருந்து நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்புள் தோளோடு சிங்கம் வரும் சீனோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு நெக்ஸ்ட் டைம் நேரில் இந்த கொரோனா இம்சையெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக ஃப்ரீயாக செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லோரும் வாங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நேரில் நெக்ஸ்ட் டைம்